எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் உங்கள் மத்தியிலே இருந்தபொழுது நாங்கள் சாதாரண மனிதர்களாகவே இருந்தோம். எங்கள் சரீரமும் எங்கள் உதடுகளும் பலவீனமானவைகளாகவே இருந்தது. எங்களால் செய்யக்கூடியதெல்லாம் சில வார்த்தைகளை கூறினோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கூறினோம் என்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே வந்தது. வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் நிச்சயத்தோடும் வந்தது. அருமையானவர்களே, இந்த காரியத்தினாலே எங்களது பணியே இந்த உலகத்திலே ஒரு சிறந்த பணியாயிருக்கிறது. இந்த பணியை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அது வெறும் வார்த்தையாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவை வல்லமை உள்ள வார்த்தைகள். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வரும் நூற்றுக்கணக்கான கடிதங்களே இதற்கு சாட்சி. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு திருமணமானது. தாய் வீட்டில் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கேட்டவள் புகுந்த வீட்டிலேயும் காலையிலேயே வானொலியை திருப்பினாள். அதை கேட்ட கணவன் தொடர்ந்து 30 நிமிடமும் திட்டிக் கொண்டே இருந்தானாம். என்றாலும் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அவள் அந்த நிகழ்ச்சியை கேட்க தவறவில்லை. ஒரு நாள் நிகழ்ச்சியிலே கேட்ட ஒரு கருத்திற்கு எதிராக அவன் வாக்குவாதம் செய்திருக்கிறான். ஒரு நாள் காலை வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை வானொலியிலே வைக்க அவள் மறந்துவிட்டாள். ஆனால் அவன் அதை அவளுக்கு நினைப்பூட்டினான். இன்னும் சில காலங்கள் சென்ற பின்னர் ஒவ்வொரு நாளும் இணைந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்க துவங்கினான். இறுதியாக நாள் ஒன்று வந்தது. முழங்கால் படியிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இது நடைபெற்றதற்கு காரணம் செய்தியாளரின் திறமை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தவறு. அப்படியென்றால் இந்த மனிதனுடைய இருதய மாற்றத்திற்கு காரணம் என்ன? அதுதான் தூய ஆவியானவரின் செயல். ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானின் சுவிசேஷம் 16 பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று கூறியிருக்கிறார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை பயன்படுத்தியே மனிதர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துகிறார். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே எந்த குறையும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது கர்த்தர் நம்மோடு பேச பயன்படுத்தும் வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தைகள் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே சென்று அவருடைய வாழ்க்கையை முற்றும் மாற்றக்கூடியதாயிருக்கிறது. 1 பேதுரு 23:23 கவனியுங்கள். 1 பேதுரு 23:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பின்னணியமும் இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் வெவ்வேறானதாக இருந்தாலும் ஒரே வேத பகுதியை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாய் தூய ஆவியானவர் ஒரே நேரத்திலே பயன்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை எடுத்து இன்றும் வல்லமையான அற்புதங்களை நடப்பிக்கிறார். மிக உன்னதமான அற்புதமாகிய மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் காரியத்தை நிறைவேற்றுகிறார். கவலையோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். வேதனையோடு இருக்கிறவர்களை ஆற்றி தேற்றுகிறார். திக்கு தெரியாமல் நிற்கிறவர்களுக்கு திசை காட்டுகிறார். பேதைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்றது. அது ஒரு ரோம குடியிருப்பாய் இருந்தாலும், தேவனை அறியாத ஜனங்கள் நிறைந்த ஒன்றாய் இருந்தாலும், அந்நாளிலே உலகத்திலேயே வல்லமை மிக்க அதிகாரமிக்க அரசாங்க அதிகாரத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், தனி மனிதர்களுடைய இருதயங்களை அந்த கர்த்தருடைய வார்த்தை சென்றடைந்து அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியது. இன்றும் கர்த்தருடைய வார்த்தை இதே பணியை நிறைவேற்றி வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:1 ஒருமுறை கூட வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒவ்வொரு தனி மனிதர்களும் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா?
ரோமர் 10:17 பவுல் சொல்லும் பொழுது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் எந்த சாதாரணமான புத்தகத்தையும் விட மேலானது. பரிசுத்தாவியானவரின் துணையின்றி சுவிசேஷமும் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கிறது. எனவேதான் சுவிசேஷம் வசனத்தினாலே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து தான் யோவான் 16:7-11 வரை இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 16:7-11 வரை, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் இன்று நாம் கேட்ட சத்தியங்களை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னும் சத்தியத்தை மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்திலே ஒரு சிலரை மட்டும் தேவன் ரட்சிக்கிறார், சிலரை அவரே தள்ளிவிடுகிறார் என்று கூறுவது தவறான ஒரு கொள்கையாகும். தேவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார் என்பதை 1 தீமோத்தேயு 2:4 கூறியிருக்கிறார். மட்டுமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். எனவே அவரண்டை வருவதற்கான அழைப்பு உலக மக்கள் அத்தனை பேருக்கு முன்னாலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரண்டை வர வேண்டும், அல்லது நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. செய்தி அளிப்பவர் யார் என்பது முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் தூய ஆவியானவர் அதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே உங்களுக்கு விளக்கி காட்டும் பொழுது அதற்கு கீழ்ப்படியுங்கள். தெசலோனிக்கே பட்டணத்திலே ஊழியம் செய்த பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் சபை மக்களுக்கு முன்னாலே திறந்த புத்தகங்களாக ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய பணியை திருச்சபைகளிலே செய்கிற ஊழியர்களும் மறைவான திட்டங்களை வையாமல் திருச்சபை மக்களோடு திறந்த மனதுள்ளவர்களாக, ஒருமனப்பட்ட இருதயமுள்ளவர்களாக கர்த்தருடைய நாம மகிமையையே முக்கியத்துவப்படுத்தி பணி செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அநேகர் கர்த்தரை அறியும் அறிவிற்குள்ளாய் வழி நடத்தப்படுவார்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விரும்பாத நேரத்திலேயும் எங்களுக்கு முன்னே நீர் வைத்த மாபெரும் அழைப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தவர்களாக உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஐயா, உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நோக்கி வரும் உம்முடைய வசனங்கள் வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வரும்பொழுது அதை கவனமாய் கேட்கவும் உணர்வடையவும் கீழ்ப்படியவும் உற்சாகமடையவும் நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். நீண்ட நாட்களாக உம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் இன்னமும் தங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பூரண இடமளிக்காத சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். தூயாவியானவரே, தொடர்ந்து அவர்களோடும் பேசும். அவர்கள் இருதயங்கள் கடினப்பட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். இன்றும் அநேகர் உம்மை அறியும் அறிவிற்குள்ளே கடந்து வர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.